Hello viewers, I am Maitli. In the 8th max numbers la exercise 1.6 oda 5th sum in the video la paakalam. Question paarenga. Evaluate solirukanga. Evaluate la first one paathina 5 power 0 plus 6 power minus 1 into 3 power 2. Anything to the power 0 அப்படினாலே இது 1. So bracket நம்ம solve பண்ணோம். அப்படி பார்த்தா anything to the power 0 வந்து 1 plus 6 power minus 1. 6 power minus 1 negative power இருந்துச்சுன்னா நமக்கு 1 by ன்னு எழுதணும். So 1 by 6 கீழ இருக்க பேஸ் வந்து பிளேஸ் மாறும். அப்போ denominatorல மேல இருந்துச்சுன்னா இந்த denominatorல மாறும். இது bracket into 3 power 2. இப்போ இங்க LCM எடுத்து solve பண்ணோம். LCMல by 1 வந்தா இது டைரக்டா இது multiply பண்ணிக்கலாம். By 1 இருந்துச்சுனாலே 1 க்கும் 6 க்கும் LCM எடுக்கிறதுக்கு பதில் இது டைரக்டா இங்க multiply பண்ணிக்கலாம். அப்படி multiply பண்ணா 6 plus 1 by 6 ஆயிடும் into 3 square. இப்போ பாருங்க இது வந்து 7 ஆ by 6 into 3 square வையும் நம்ம மாத்திக்கலாம். ஏன்னா இங்க 3 ஏ வராதனால 3 3s are 9 ஆயிடும். இப்போ நம்ம இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். மல்டிப்ளைன்றது நியூமரேட்டர் நியூமரேட்டரோட மல்டிப்ளை பண்ணணும், டினாமினேட்டர் டினாமினேட்டரோட பண்ண மல்டிப்ளை பண்ணும். அப்படி பண்ணா 7 6 are sorry 9 7s are 63. 63 by 6. ஆனால் இது ரெண்டுமே 3 டேபிள்ஸில் போகும். த்ரீ டூஸ் ஆர் சிக்ஸ், த்ரீ ஒன்ஸ் ஆர் த்ரீ, த்ரீ டூஸ் ஆர் சிக்ஸ். ஸோ 21/2 தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா 21/2. இப்போ நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் நான் இங்கே போடுறேன். செகண்ட் சம் க்வெஸ்சன் பாருங்கள். 2 power minus 1 ப்ளஸ் 3 power minus 1 டிவைடட் பை 6 power minus 1. ஸோ 2 power minus 1னா பவரில் வந்து நெகட்டிவ் சைன் இருந்தால் இதை பையில் எழுதிக்கணும். ஸோ அப்படி பார்த்தா 1/2 ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 1/3 ஆகிடும். ப்ராக்கெட் டிவைடட் பை 6 power minus 1 நான் 1/6 எழுதிக்கிறேன். ஏன்னா இந்த பவரில் வந்து நெகட்டிவ் சைன் இருந்தால் ப்ளேஸ் சேஞ்ச் பண்ணிக்க எழுதிக்கணும். இப்போது நம்ம இங்கே எல்சிஎம் எடுக்கணும். இதை ஆட் பண்ணுறதா இருந்தால் டினாமினேட்டர் சேம் ஆகணும். எல்சிஎம் எடுக்கிறதுக்கு ஒரு ஈஸி மெத்தட் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நியூமரேட்டருக்கு க்ராஸ் மல்டிப்ளை, டினாமினேட்டர் ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க. நியூமரேட்டர் க்ராஸ் மல்டிப்ளைனா இது இதோட மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க, இது இதோட மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 3 1s are 3 ப்ளஸ் 2 1s are 2 பை 3 2s are 6 டிவைடட் பை 1/6. இது பார்த்தீங்கன்னா 5/6 டிவைடட் பை 1/6. இப்போ டிவைடில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பண்ண முடியாது. ஏன்னா வேறு வேறு வேரியபிள் பவர்லாம் எதுவும் பண்ண முடியாது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை மல்டிப்ளையில் மாற்றி பண்ணலாம். எப்படின்னா மல்டிப்ளையில் மாற்றினா இது வந்து ப்ளேஸ் சேஞ்ச் ஆகும். இது நியூமரேட்டர் போய்டும், நியூமரேட்டர் டினாமினேட்டர் வந்தோம். ஸோ 6/1 ஆகிடும். இப்போ 6 6 நம்ம கேன்சல் பண்ணால் ஃபைனல் ஆன்சர் பார்த்திங்கன்னா 5னு வருது. ஸோ 5 தான் இந்த சம்முக்கான ஆன்சர். இப்போ தேர்ட் சம் நான் மேலேயே போடுறேன் உங்களுக்கு. தேர்ட் சம் ரொம்ப ஈஸி, பார்த்தா காம்ப்ளிகேட்டடாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் பயங்கர ஈஸி. இங்கே பாருங்களேன், 3 power minus 1 ப்ளஸ் 4 power minus 2 ப்ளஸ் 5 power minus 3 த ஹோல் பவர் 0. இப்போது இதெல்லாம் பவர்லாம் நெகட்டிவ்ல இருந்தால் நம்ம அது பையிலலாம் எழுதுவோம் இல்லையா. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஒரே ஸ்டெப்லாம் சொன்னோன்னா சம்திங் டு த பவர் 0 இருக்குது. ஸோ இங்கே என்ன தான் நீங்கள் சால்வ் பண்ணாலும் எனித்திங் டு த பவர் 0 பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் 1. ஸோ எனித்திங் டு த பவர் 0 அது ஏ பவர் 0 இருக்கு இல்லையா. ஏ பவர் 0 நம்ம என்னென்னு எழுதணும், 1னு எழுதணும் 1 marks. அப்போது எனித்திங் டு த பவர் 0னாலே 1. ஸோ இது என்ன தான் சால்வ் பண்ணி இது கடைசியாக வந்தாலுமே ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பவர் 0 இருக்கும். அப்போ நம்ம டைரெக்டாக என்ன பண்ணிடலாம், இதை நீங்கள் 1னு எழுதி சம்மை முடிச்சிடலாம். அவ்வளோதான் இந்த சம்ஸ். தேங்க்யூ.